ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, முதல் நம்ம இன்றைக்கி கோகுலாஷ்டமி, கிருஷ்ணன் பிறந்த நாள், அதுக்கு எல்லாரும் வீட்டில் கொண்டாடுங்க. கொண்டாடுற வீட்டில் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அடுத்து விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கெல்லாம் ரெடி ஆகிக்குங்க. அதுக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சேனக்கிழங்கு வறுவல், அதாவது கல்யாண வீட்டு வறுவல் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம நான் அளவாக தான் செய்கிறேன். அந்த டேஸ்ட்டில் நான் இப்போ செய்ய போகிறேன். நம்ம செய்யலாம், வாங்க. நம்ம வந்து சேனக்கிழங்கு இவ்வளோ பீஸ் வேண்டாம், சின்ன சின்ன பீஸாக நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்னா, தேங்காய் ஒரு அஞ்சு, அதாவது நாலு பல், பெரிய பல், ஒரு பத்து சின்ன வெங்காயம், நாலு வரமிளகாய். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் காரம் போட்டுக்கலாம், இல்லை வர தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன், தேங்காய் வந்து ஒரு இந்த மூணு பத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூணு பத்தை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து தண்ணி விபருங்க. அடுப்பில் வந்து வெண் தண்ணி கொதிக்குது. ஒரு சில குக்கரில் போடுவாங்க, குக்கரில் போடுறது பிடிக்கல, அதனால இது ஒரு பத்து நிமிஷம் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கணும். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க, நம்ம கியூப் மாதிரி வெட்டிட்டோம். நான் வந்து ஒரு காக்கலா கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன். இது நல்லா தோலெலாம் முதல் சுத்தம் பண்ணிடுங்க. தோலெலாம் சீவிட்டு சுத்தம் பண்ணி நல்லா கழுவுங்க, ஏன்னா இதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். நல்லா கழுவிட்டு தான் நாங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து நல்ல வெண் தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் வந்து போட்டுடலாம் கொஞ்சம், அதாவது ஒரு அரை ஸ்பூன். நீங்கள் அளவுக்கு செய்யுங்க, நான் வந்து ஒரு காக்கலா அளவுக்கு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவோ அந்த அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டேன். அது கொஞ்சம் அரிப்புலாமல் இருக்கும். இந்த உப்புலாம் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த சில இது வந்து நம்ம 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 நமைக்கும்னு சொல்லுவாங்க, அது வந்து வராது. அதுக்காக கொஞ்சம் உப்பும் போட்டேன். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நல்லா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அது வேகட்டும். ஒரு இருபது நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நம்ம வருங்க வரமிளகாய், அப்புறம் தேங்காய். தேங்காய் பத்தை வந்து நான் ஒரு மூணு பத்தை பெரிய பத்தையாக போட்டிருக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு கை, ஒரு கைப்பிடி. இந்த வெங்காயம் ஒரு கைப்பிடி. சின்ன வெங்காயம் போடுங்க, பெரிய வெங்காயம் வேண்டாம். அப்புறம் வந்து நாலு பல், நான் கால் கிலோ அளவுக்கு சொல்கிறேங்க, கால் கிலோ சேனக்கிழங்கு சொல்லிட்டுருக்கேன். ஒரு நாலு பல், பெரிய பல் பூண்டு. சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போடுங்க. மிளகு வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலேயே போடுங்க, கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த இந்த வந்து தாளிக்க இருக்கட்டும். இந்த சோம்பு வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன், அதனால இருக்கட்டும். இப்போ நம்ம நல்லா இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் போடும்போது வரப்பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனக்கிழங்கு நல்லா வேகச்சிட்டோம். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஒரு இங்கே பாருங்கள், இப்படி அமுத்துனா இப்படி போகிற மாதிரி ஒரு முக்கால் பதம் வேக வச்சு இப்படி எடுத்துருங்க. இதை நம்ம அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் தாளிச்சிடலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, ரீஃபண்ட் ஊற்றினாலும் சரி. பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். பாருங்க, சும்மா வந்து ஒரு ஒரு பட்டை மட்டும் போடுங்க, ஏன்னா இந்த மட்டன் டேஸ்ட்டில் வரும். அதனால் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு தாளிக்கு எடுத்து வச்சுருக்குறோம், வேறு ஒன்றும் போட வேண்டாம். சும்மா அரை ஸ்பூன் சோம்பு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த சேனக்கிழங்கை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கிழங்கை வந்து நம்ம தண்ணி நல்லா நான் வடித்து வச்சுருக்கேன், அதை பாருங்கள், தண்ணியே இல்லை. இதை வந்து நம்ம போட்டுடலாம், அவ்வளோதான். நல்லா வந்து திறத்து திறத்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், மிளகு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் தூக்கி நல்லா ஊற்றி தண்ணி வந்து ஊற்றக்கூடாதுங்க. நல்லா நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி நம்ம அப்படியே சூப்பராக மட்டன் டேஸ்ட்டில் வரும். நம்ம எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ முதல்ல இந்த அரைச்சி வச்சுருக்கிற பாருங்க, இப்போ நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிடலாம். நல்லா நம்ம பிறட்டு 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 விட்டோம்னா நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி இருக்கும். அப்புறம் நல்லா அப்படியே ஃப்ரை மாதிரி வரும். நம்ம அப்போ எடுத்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். இறக்கும்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அரைக்கிடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இவருங்க சேனக்கிழங்கு மட்டன், மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்தமல்லி தழையை இறக்கிடலாம். கொத்தமல்லி தழையை கொஞ்சம் தூவி விட்டுறலாம். இப்போ வாங்க பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம்.
சாப்பாட்டில் போட்டு அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சூப்பராக பக்காவாக இருக்கும் சாப்பிட்டாரு, டேஸ்ட் அல்லுது. நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் வீட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க, நானும் சாப்பிட்டு பாருங்க. சப்பாத்திலாம் சூப்பராக இருக்கும் சார். ஓகே, சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்க. நமக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க.